வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாக ஜனவரி 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி தமிழகத்தில் மழை பொழிவிருக்கும். இந்த காற்று சுழற்சியினால் 2ஆம் தேதி சென்னை, புதுவை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கியுள்ளது. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பதிவாகும். ஜனவரி 3ஆம் தேதி காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பரவலாக சாரல் மழையும் தொடங்கிவிட்டது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொங்கல் வரை தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு மழை கிடைக்கும். சிங்கப்பூர் அருகே கடலில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக கடந்த 3 நாட்களாக சிங்கப்பூரில் மழை பெய்து வருகிறது. இந்த அமைப்பு படிப்படியாக நகர்ந்து மலேசியா, இலங்கை வழியாக கடந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து தமிழகம் நோக்கி வருகிறது. இதன் காரணமாக ஜனவரி 5, 6, 7, 8ஆம் தேதிகளில் தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பொழிவு கிடைக்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பதிவாகும். ஒரு சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு கிடைக்கும். வானிலை தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.